அண்மைச் செய்திகை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தடகள பயிற்சி வீராங்கனைகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த வழக்கில் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கும் நாகராஜன் மீது குண்டாஸ் பாய்ந்திருக்கிறது. பாலியல் வழக்கில் சிக்கிய தடகள பயிற்சியாளர் நாகராஜன் குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாலியல் வழக்கில் சிக்கிய நாகராஜனை குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய காவல் ஆணையர் சங்கர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். தடகள பயிற்சி வீராங்கனைகளுக்கு பாலியல் தொலை கொடுத்த வழக்கில் போக்சோவில் கைது செய்யப்பட்டிருக்கும் நாகராஜன் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தில் கைது செய்ய காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், உங்களிடமிருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சென்னை பாரிமுனையில தடகள பயிற்சி அகாடமி ஒன்றை நடத்தி வந்த நாகராஜன், அந்த தடகள பயிற்சி அகாடமியில பயிற்சி பெற்று வந்த ஒரு பெண்ணிற்கு கடந்த பல ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக அந்த தடகள பயிற்சி வீராங்கனை வந்து ஒரு புகார் அளித்திருந்தார். அவர் சிறுமியாக இருக்கும் போதிலிருந்தே அவர் தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்ததாக வந்து புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரிக்கும் பொழுதுதான், அதாவது பூக்கடை போலீசார் தொடர்பாக அவர் மீது போக்சோ போக்சோ சட்டப்பிரிவுல அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியதுல பல பயிற்சி வீராங்கனைகளுக்கு இதே போன்று அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக வந்து தெரிய வந்தது. இதை தொடர்ந்து வந்து புகார்கள் தொடர்ந்து ஒரு 6 புகார் வந்தது. இதுல 2 பேர் வந்து வெளிநாட்டில் தற்போது இருக்கக்கூடிய தடகள வீராங்கனைகளாக இருக்கிறார்கள். அனைவருமே, அந்த பாதிக்கப்பட்ட அனைவருமே தடகள வீராங்கனைகள் தான். இவரிடம் பயிற்சிக்கு வந்த போது இவர் போன்ற ஒரு பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக அவர் புகார் அளித்திருந்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில இந்த புகார்கள் தொடர்பாக மேலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அடிப்படையில இவர் மீதும் வந்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் இவர் ஒரு வருட சிறையில் வைப்பதற்கு சென்னை காவல் ஆணையர் வந்து உத்தரவிட்டிருக்கிறார். அதன்படி இவர் வந்து குண்டா சட்டத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதே போல இதற்கு முன்பு பத்மசாஸ்திரி பள்ளியினுடைய ஆசிரியர் ராஜகோபாலன் இதே போன்ற குண்டர் சட்டத்தில் வந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது தடகள பயிற்சியாளர் நாகராஜனும் வந்து குண்டர் தடுப்பு காவலில் வந்து சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார். நன்றி சரவணன், உங்கள் தகவல்களுக்கு.